நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரேஹான சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக சுவையான அருமையான இஃப்தார் பசியாரை ரெடி பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த புனிதமிகு ரம்ஜான் மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் வரப்போகுது. அதற்கான சஹர் உணவு, இஃப்தாருக்கான உணவு வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். இன்னும் போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணுறீங்க, நிறைய லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. இஃப்தார் அண்ட் சஹர் உணவுக்கான வீடியோஸ் இன்னும் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இன்ஷாலா நிறைய போடுறேன், நானும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். இன்ஷாலா நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஓகே, இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பால் காய்ச்சிட்ருக்கேன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வட்டலப்பும் கடல் பாசி அப்புறம் ரோஸ் மில்க் இது மூணுக்கும் சேர்த்து பால் காய்ச்சிட்ருக்கேன். ஓகே, பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம வந்து ரோஸ் மில்க் கரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பசியார் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜூஸோ இல்லை சர்பத்தோ நம்ம கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கும் போது நல்லா கூலாக ஜில்லுன்ட்ருக்கும். இப்போது ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சுகர் சேர்த்துருந்தேன், அடுத்து பால் ஊற்றிருக்கேன், அடுத்து வந்து ஊற வச்சுருக்க பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ரோஸ் மில்க் ரெடி. நோம்பு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் வரா மாதிரி பாதாம் பிசினை ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நம்ம சர்பத்து கரைக்கும் போது ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்பப்போ ஊற வச்சுக்கிட்டு வந்தோம்னாக்கா அதில் டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம முன்னாடியே எடுத்து ஊற வச்சு வச்சுட்டோம்னாக்கா ஈஸியாக நம்ம சர்பத்து கரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம கடல் பாசி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கையளவுக்கு கடல் பாசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணியை வந்து சூடு பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ ஊற வச்சுருந்த கடல் பாசி அதில் போட்டுட்டு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது கடல் பாசி நல்லா கரைஞ்சிடுச்சு. அடுத்து இதில் ஒரு டம்ளர் பாலும் தேவையான அளவுக்கு சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து டபுள் கலரில் கடல் பாசி செய்ய போகிறோம், அதாவது முசாய்க்கு கடல் பாசி செய்ய போகிறோம். இப்போது கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் வடிகட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம், நல்லா செட் ஆகட்டும். இந்த கடல் பாசி வந்து பார்க்குறதுக்கு முசாய்க்கு போட்ட மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடல் பாசியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்து நான் வட்டலப்பு செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து நான் 4 முட்டைக்கு தான் வட்டலப்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான சுகர், முந்திரி பருப்புலாம் இந்த மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பவுலில் அரைச்சி வச்சுருக்க முந்திரி கலவை, பால், இது எல்லாத்தையும் வடிகட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் நெய்யும் 2 ஏலக்காயும் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி சட்டி ரெடி பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வட்டலப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வட்டலப்பத்தை இறக்கி வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வட்டலப்பத்துக்கான வீடியோ நான் தனியாகவே போட்டிருக்கேன். அதனால தான் நான் இப்போ டீட்டெயிலாக எடுக்கலை. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்க ஐக்கானில் கொடுக்குற தேவைப்படுறவங்க மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி சூடாகட்டும். அடுத்து வந்து நான் இங்கே லோக்கலில் விற்கிற கடல் பாசி எடுத்திருக்கேன். இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறம் தான் நம்ம கடல் பாசி சேர்க்கணும். தண்ணி சூடாக அடித்து நான் கடல் பாசி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா கரைஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அடுத்ததில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்காக கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்த்துட்டிங்கன்னா அதோடய வாசனை அதிகமாகிடும். ஸோ இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ ஒரு பிளேட்டில் கடல் பாசியை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ண உடனேயே நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருக்க ஒயிட் கலர் கடல் பாசியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான் கடல் பாசி ரெடி. இன்ஷால்லா நோம்புக்கு நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரம்ஜானுக்கு நம்ம எப்படி தயாராகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். இன்ஷால்லா சீக்கிரமே போடுறேன். அடுத்ததான் வந்து ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறேன். இந்த ஆட்டுக்கால் பாயா வீடியோவும் நம்ம சேனலில் தனியாகவே போட்டிருக்கேன். அதோட லிங்கும் நான் மேலே ஐக்கானில் கொடுத்துட்றேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இப்போ பாயா செய்கிறதுக்கு ஆயில் சூடானதும் பட்டை கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அடுத்து இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுட்டு அடுத்து நம்ம ஆட்டுக்காலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 4-5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே இதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்கிறதுனால இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். டெய்லியுமே இஃப்தாருக்கும் சஹருக்கும் நம்ம சாப்பிடும் போது அதோடு சேர்த்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய விதவிதமான ஃப்ரூட்ஸ் வாங்கி தான் சாப்பிடணுன்னு ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்தில் நம்மளால் என்ன வாங்க முடியுமோ ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட போதும். அதாவது ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம டெய்லியுமே எடுத்துக்கணும், அதுதான் முக்கியம். இன்றைக்கி இஃப்தாருக்கு நான் என்னெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் பாயா, பரோட்டா, பராசாப்பும்,
வட்டலப்பும் கடல் பாசி ரோஸ் மில்க் இது எல்லாம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆட்டுக்கால் பாயம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பிராசாப்பம் செஞ்சுக்கலாம். பிராசாப்பத்துக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கிறதுனால அதையும் நான் டீட்டெயிலாக எடுக்கலை. என்னடா எது எடுத்தாலும் ஏற்கனவே இருக்குன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து நோம்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பசியாரெல்லாம் நம்ம எப்பவுமே செய்வோம். ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாமே ஒரே திரியாக செஞ்சு காட்டுறேன். இதுக்கான வீடியோலாம் நான் தனித்தனியாகவே போட்டிருக்கேன். ப்ளீஸ் வந்து தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பிராசாப்பும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து புரோட்டா ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. தோசை தவா பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரே தவாலே மூணு பரோட்டா போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடல் பாசியும் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ பீஸ் போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது அதோட லுக்கு வந்து மொசைக் தர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து ஒயிட் கலர் கடல் பாசி கொஞ்சம் அதிகமாகிட்டதுனால நான் ரோஸ் மில்கில் அதை சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி கடல் பாசி ரோஸ் மில்க்கு போட்டாச்சு. பாதாம் மிஷின் ரோஸ் மில்க்கு இது வரைக்கும் போட்டதில்லை, அதை இப்போ போட்டுட்டேன். ஓகே, இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் பரிமாறி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே, இங்கே என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்குங்கிறதையும் சொல்கிறேன். ரோஸ் மில்க்கு, வட்டலப்பும், ஆட்டுக்கால் பாயா, பரோட்டா சால்னா, பேரிச்சம்பளம், பிராசாப்பும், பரோட்டா, கடல் பாசி, அப்புறம் கடையில் விற்கக்கூடிய ஃப்ரூட் ஜூஸ் ஒன்றும் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சஹர் சாப்பாடு இஃப்தார் பசியார், எதுக்கான வீடியோ அதிகமாக வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அதுக்கான வீடியோ நான் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஒரு குட் நியூஸ் சொல்லிக்கிறேன். இன்ஷால்லாம் நம்ம இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணலான்ருக்கோம். அதுக்கான இன்ட்ரோ வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்ஷால்லாம் அந்த சேனல்லையும் உங்கள் எல்லாருக்கும் நிறைய பயனுள்ள விஷயங்கள் போடலான் இருக்கேன். இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்த அதே ஆதரவை அந்த சேனலுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.